ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதர்வா நடிச்சு கார்த்திக் நேர நேயகத்தில் வெளியாக இருக்கிற நிறங்கள் மூன்று படத்தோட விமர்சனத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படம். காலையில் டியூஷன் போன பார்வதி காணாமல் போகிறா. ஸ்கூல் டீச்சராக இருக்க அவள் அப்பா வசந்த் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. வசந்த் கிளாஸில் படிக்கிற ஸ்ரீக்கு அவர் மக பார்வதி பிடிக்கும். அவன் ஒரு பொண்ணை காரில் கடத்துறத பார்த்துட்டு அது பார்வதியாக இருக்குமோன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸோட துப்பறி ஆரம்பிக்கிறான். அது அவனை வெற்றி கிட்ட விடுது. சினிமா டைரக்டர் ஆகணும்னு இருக்கிற வெற்றியோ அவன் ஸ்கிரிப்டை திருடிட்டாங்கன்னு பித்து பிடிச்ச மாதிரி அலையறான். ஒரு டைரக்டருக்கு அந்த ஸ்கிரிப்ட் தேவைப்பட்டதால ஒரு திருடனை வச்சு எடுத்துறாரு ஒரு கரப்டடான இன்ஸ்பெக்டர் செல்வம். அந்த சமயத்துல ஒரு பெரிய பணம் அவர் கை மாறதுக்கு தோதா ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல மினிஸ்டர் பையன் வேற அவர்கிட்ட மாட்டுறான். இப்படி எல்லாரும் ஒரு விதமான சிச்சுவேஷனுக்குள்ள தள்ளப்படும் போது இந்த மனுஷங்களோட வெவ்வேறு அம்சங்கள் வெளிப்பட்டு நல்லது கெட்டதுமான சம்பவங்கள் நடக்குது. அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ரெண்டு மூணு ஸ்பாட்டே சுத்தி வந்தாலும் லைட்டிங்கும் கேமரா ஒர்க்கும் சூப்பரா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கச்சிதமாகவும் அதே சமயம் நல்லா இருக்க யார் மியூசிக் போட்டிருக்கான்னு தேட வைக்குது. எல்லாருமே சிறப்பா நடிச்சிருக்காங்க. சில இடங்கள்ல டயலாக்ஸும் சிந்திக்க வழக்கமான போலீஸ் ரோல் இருந்து டீச்சரா பார்க்கிறது நல்லா இருக்கு. ஒரு பொறுப்பு இல்லாம ஒரு பெரிய தப்பு செய்துட்டு வருத்தப்படுற ரோல்ல நீட்டா பண்ணிருக்காரு. சரத்குமார் ஒரு நெளிவு செலவு தெரிஞ்ச போலீஸ்காரர் சிறப்பா நடிச்சிருக்காரு. அந்த ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் சொல்ற இடம் சிறப்பு. துஷ்யந்தும் அம்மு அபிராமியும் அவங்கவுங்க ரோல்ல சரியா ஃபிட் ஆகுறாங்க. துஷ்யந்துக்கு வாய்ப்புகள் வரலாம். ஒரு குழந்தையோட வாழ்க்கையில ஒரு நல்ல அப்பாவோட தாக்கத்தை பத்தி சொல்ல வர்றது இந்த படம். அதே போல இந்த குடி ஒருத்தரோட வாழ்க்கையை எப்படி புரட்டி போடுது என்பதையும் தலையில் அடிக்கிற மாதிரி சொல்லுது. எப்படி அவ முகத்துல முடிப்பீங்கன்ற அந்த ஒரு கேள்விக்கு வாழ்நாள் முழுவதும் விடையே கிடையாதுன்னு நினைக்கும் போது உடம்பு நடுங்குது. நல்ல ஸ்ட்ராங்கான மெசேஜ். ஆனா இந்த மாதிரியான மெசேஜை கொடுக்க வந்துட்டு சர்வசாதாரணமா போத வசத்துக்குல எப்படி பயன்படுத்துறதுன்னு டெமோவே காட்டுறாங்க. நல்லா போயிட்டு இருக்க கதையில அதர்வா போதையில தடுமாறிட்டே இருக்கிற சீன் தேவைதானா? அதுவும் அவ்வளவு லென்த்தியா? இதுல வேற லீகல் ஆகணும்ன்ற வசனம் வேற. இந்த வசந்த் கேரக்டர் எப்ப தான் சேர்ந்தது தப்புன்னு பதறாரோ அப்பவே போத தெளிஞ்ச மாதிரி தான். அவருக்கு இருந்தது ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்னு உடனடியா வீட்டை விட்டு போயிருக்கணும், இல்ல ஒய்ஃப் வந்து ஜஸ்ட் கிவ் இட் சம் டைம் சொல்லும் போதாவது ரெண்டு பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு இருக்கணும். அதுக்கு மேல ஒய்ஃப் பதறாம இருக்கிறத பார்த்துமா வாதியாருக்கு புரியாது. அந்த பாட்டு கொஞ்சம் யதார்த்தமா எழுதப்படல. என்னை பொறுத்தவரை இந்த மாதிரியான நல்ல கதைக்களத்தை இன்னும் சுவாரஸ்யமா எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா இப்படி இருந்தும் ஒரு டீசென்டான வாட்ச் அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான படம் மனசத்தோட சந்திக்கிறேன். இந்த மனசு உங்களுக்கு படிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.